இதுல ஸோ புவி தொடர்பு தொடர்பா வீடியோ போட சொல்லி இருந்துச்சு அப்படின்னா மின்புலத்தின வீடியோ போடுங்க. இந்த புவி தொடர்புல இவ இப்படி ஒண்ணு இருக்குது, ஒரு மேற்பரப்புல ஏற்றம் இருந்துச்சுண்டா, இப்ப ஒரு மேற்பரப்புல ஏற்றம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம புவி தொடர்பு செய்தா என்ன நடக்கும்னு சொன்னா, பூமியில இருந்து இலத்திரன் வந்து இது நடுநிலை ஆகிடும். எப்பவுமே ஒரு ஏற்றம் நடுநிலை ஆகிறதுக்கு எத்தடிக்கும். பூமியில பிளஸ் மைனஸ் எண்ணிக்கை தாராளமா இருக்குது, கூடவும் மாட்டுது குறைய மாட்டுது, அது எடுத்து எடுக்க குறையாது, தாராளமா இருக்குது. அப்ப என்ன செய்யும், இலத்திரங்கள் தானே அசையக்கூடியது. அப்ப இந்த பூமியில இருந்து இலத்திரங்கள் வந்து என்ன செய்யும், இந்த பிளஸ் எடுத்து நடுநிலை ஆக்கிடும். அப்ப இந்த ஏற்றம் இல்லாமல் போகும். ஆனா எப்பவுமே புவி தொடுப்பு செய்யக்கூடிய ஏற்றம் பூஜ்ஜியமாக கேட்டா இல்ல. உண்மையா புவி தொடுப்பு செய்யறதால என்ன நடக்கும்டா, அந்த மேற்பரப்பில் இருக்கிற அழுத்தம் பூஜ்ஜியமாகுது. புவி தொடுப்பு செய்யக்குள்ள மேற்பரப்பில் இருக்கிற அழுத்தம் பூஜ்ஜியமாகுது. இதுதான் முக்கியமா விளங்கியிருக்கணும் உங்களுக்கு. இப்ப ஏற்றம் பூஜ்ஜியமாகாத ஒரு சந்தர்ப்பம் சொல்றேன், நீங்க பாருங்களா. இப்ப நான் இதுல ஒரு கோளம் இருக்குது, இந்த கோளத்துக்கு நான் என்ன செய்யறேன், நேரேற்றப்பட்ட கோளை கொண்டு வரேன். இப்ப நேரேற்றப்பட்ட கோளை கொண்டு வந்து இந்த கோளத்துக்கு பக்கத்துல பிடிக்க என்ன செய்யும், இந்த கோளம் இதுல மைனஸ் ஏற்றத்தை தூண்டும். இந்த பிளஸ் ஏற்றம் மைனஸ் ஏற்றத்தை தூண்டும், அதுக்கு சமனான நேரேற்றம் இங்க வரும். எல்லா இடமும் ஒரே அழுத்தம் தான் இருக்கும் அழுத்தம் பூஜ்ஜிய கூடாது கூடிய அந்த பிளஸ் ஐட்டம் இல்லாம போயிருக்குது. இப்ப நீங்க இப்படி கேட்டீங்கன்னா, இதுல பிளஸ் ஐட்டம் இருக்குது, ரைட். இப்ப இந்த புவி தொடர்பு கொண்டு இங்க தொடுக்கிறீங்க, இப்ப என்ன நடக்கும், நீங்க இங்க கொண்டு புவி தொடர்பு செய்தாலும் இந்த பிளஸ் ஐட்டம் தான் இல்லாம போகும், இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். அதான் சொன்னான், புவி தொடுப்பு செய்த இடத்துல ஏற்றம் இல்லாம போகும்னு சொல்லக்கூடாது. இந்த மைனஸ் என்ன இங்கே இருக்கு, ஏன் இந்த பிளஸுக்கு மைனஸ் தேவை, அப்ப இது தூண்டிக்கொண்டே இருக்கும். இல்ல நீங்க இது மைனஸ் போகுது பூமிக்கு போகுதுன்னு நீங்க எடுத்தீங்கன்னா இதுக்கு பிளஸ் தேவை, திருப்பி தூண்டும், அப்படி திருப்பி திருப்பி தூண்டாதே. அப்ப இந்த பிளஸுக்கு அந்த மைனஸ் இருந்து கொண்டே இருக்கும், அப்ப இங்க இருந்து மைனஸ் போய் இந்த பிளஸ் இல்லாம பண்ணும், இந்த மைனஸ் போய் அதை இல்ல அப்படின்னா பூமியில இந்த மைனஸ் வந்து இதுக்கு நிக்கும். அப்ப இதுதான் நடக்குமே தவிர மற்றபடி புவி தொடுப்பு செய்யற இடத்துல ஏற்றம் இல்லாம போகும் என்ற கூட்டுப்புல ஏற்றம் அழுத்தம் பூஜ்ஜியமாகும். புவி தொடுப்பு செய்த மேற்பரப்புல அழுத்தம் பூஜ்ஜியம், ஏற்றம் பூஜ்ஜியமாகவும் இருக்கலாம் பூஜ்ஜியம் இல்லாம இருக்கலாம். இதுல பூஜ்ஜியம் சுயாதீனம் ஏற்றம் இருந்துச்சுன்னா பூஜ்ஜியம், இல்லாட்டிக்கு பூஜ்ஜியம் இல்லாமையும் இருக்கலாம். இப்படி சந்தர்ப்பம் உதாரணத்துக்கு இப்படி கேட்சமெண்டா, இவ ஒருமைய கோளோடு கேட்பமே, இப்ப இது ஒருமைய கோளோடு இதுல வந்து நீங்க பிளஸ் கியூ எடுத்து விடுறீங்க. இப்ப இதுல பிளஸ் கியூ ஏற்றம் ரைட், இதுலயும் பிளஸ் கியூ எடுத்து விடுறீங்க. இப்ப விட்டா என்ன நடக்கும், இந்த பிளஸ் கியூ ஏற்றம் வெளியோட்டில் நிற்கும், ஏற்றம் எல்லாம் வெளியோட்டில் நிற்கும், அது உள்ளோட்டில் மைனஸ் கியூ ஏற்றத்தை தூண்டும். ஒரு ஏற்றம் பிளஸுக்கு பக்கத்தில் ஒரு உலோகம் இருந்தா அது எதிரேற்றத்தை கட்டாயம் தூண்டும், அப்ப மைனஸ் கியூவை தூண்டும். அந்த மைனஸ் கியூ கூறிய பிளஸ் கியூ வழியால போகும், இதுல விட்ட பிளஸ் கியூவும் வெளியால இருக்கும். அப்ப வெளியால இருக்கிற ஏற்றம் எவ்வளவு, 2Q ஏற்றம் இருக்கும். இப்ப நீங்க இத உள்ளுக்கு புவி தொடுப்பு, இதுல புவி தொடுப்பு செய்த என்ன, உள்ளுக்கு புவி தொடுப்பு செய்த என்ன, இந்த வெளியால இருக்கிற ஏற்றம் இல்லாம போகும். இப்ப விட்டது பிளஸ், இந்த வெளியால இருக்கிற ஏற்றம் இல்லாம போயிடும், அந்த உள்ளுக்கு இருக்கிற இருக்கும். நீங்க இப்படி தொடுத்தாலும் அதேதான், இதை இப்படி தொடுத்தாலும் அதேதான், உள்பக்கமா தொடுத்த என்ன, வெளிப்பக்கமா தொடுத்த என்ன, அதே கன்செப்ட் தான். இப்ப இப்படி இருக்கு கோளோடு, இதுல ஒன்று கியூ எடுத்து விட்டுருக்கேன், அதுல எந்த ஏற்றமும் இல்லை. இப்ப இந்த உள்ளோட்ட புவி தொடர்பு செய்யறேன், உள்ளோட்டில் உள்ளுக்கு தொட்டேனோ வெளியால தொட்டேனோ ஒன்றுதான், ஓகே, அழுத்தம் பூஜ்ஜியம் இந்த இடத்துல.
இங்கே என்ன நடக்கும்னா இந்த கியூ ஏற்றத்தால இப்ப இதுல ஒரு அழுத்த பூச்சியம் ஆகணும் இல்ல. ஆனா உங்களுக்கு தெரியும் இந்த இந்த கியூ ஏற்றத்துக்கு இது உள்ளுக்கு இருக்கிற பாயிண்ட் இல்ல. அப்ப மேற்பரப்புல வேற அழுத்தம் உள்ளுக்கு வருமே, இந்த ஏற்றத்தால அங்க ஒரு அழுத்தம் வருமே, அந்த அழுத்தத்தை பூச்சியமாகணும்டா பூமியில இருந்து கொஞ்சம் ஏற்றம் வந்து இதுல நிக்கும். அப்ப இதுல கொஞ்சம் ஏற்றம் வந்து நிக்க போகுது கியூவான். அந்த கியூ எல்லாம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அது தூண்டப்பட்ட ஏற்றம், அழுத்தம் பூஜ்ஜியமாகணும். அந்த அழுத்தம் எழுதி நீங்கள் என்ன ரெண்டு பேரும் இந்த கோளத்தின் அரை ஏ இந்த கோளத்தின் அரை பி என்றா இதுல அழுத்தம் ரெண்டு பேரும் இந்த Q1 over 4pi epsilon உடைய அதாவது என்ன மேற்பரப்புல இந்த கியூ ஆனது உள்ளுக்கு இருக்கிற பாயிண்ட் இல்லோ, இது இந்த மேற்பரப்புல வேற அழுத்தம் அங்கே இருக்கும். அப்ப கியூ ஓவர் 4pi epsilon பி உதிரனை கொண்டா பூச்சி. அப்ப இந்த 4pi epsilon நோட் 4pi epsilon நோட் போயிடும். அப்ப Q1 over A சமன் இதாங்க ஒண்ணுமா மைனஸ் Q over B. அப்ப Q1 சமன் என்ன வரும்? மைனஸ் AQ over B என்ன வரும்? ஓகே ரைட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அந்த புவித்தொடுப்புல மெயினா தெரிஞ்சிருக்க வேண்டியது. அப்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான் புவித்தொடுப்பு செய்யற இடத்துல ஏற்றம் பூஜ்ஜியமாகும் அப்படின்ற குறிப்பிட புவித்தொடுப்பு செய்யற இடத்துல ஏற்றம் பூஜ்ஜியமா இருக்கலாம் சரி அழுத்தம் பூஜ்ஜியம் புவித்தொடுப்பு செய்யற இடத்துல அழுத்தம் பூஜ்ஜியமா இருக்கும். ஓகே.